பேர் செலினா ஜபா. நான் ஒய்எம்சி கொட்டிவாக்கு ஸ்கூலில் பிஸ்னஸ் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மணிய கணிதம் மற்றும் புள்ளியல்ல சாப்டர் 1 பார்க்க போகிறோம். சாப்டர் 1 என்னன்னா அணிகளும் அணிக்கோவைகளும். அணினா என்ன? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அணிக்கோவைகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அணினா என்னன்னு பார்த்துடலாம். அணிங்கிறது உறுப்புகளை செவ்வக வடிவில் ஒரு அடைப்புக்குறிக்குள் எழுதுவது தான், அதுவும் நிறைகள் மற்றும் நிரல்களை கொண்டு எழுதுவது தான் அணி ஆகும். இப்போ அணியை வந்து நம்ம அணியில் வந்து நமக்கு நிறைகள் இருக்கும், நிரல்கள் இருக்கும். நிறைகளை வந்து நம்ம கிடைமட்டமாக எழுதுவோம், நிரல்களை செங்குத்தாக எழுதுவோம். அந்த உறுப்புகள்ங்கிறது நம்பர், அது என்ன வேணாலும் இருக்கலாம், ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அணிகளை வந்து நம்ம அணிகளுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்போம், கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சின்னு கொடுத்துருப்போம். இது வந்து இப்படி ஆங்கில எழுத்துக்கள்லாம் நம்ம அணிகளை குறிப்பிடுவோம். இப்போ அடுத்து அணியினுடைய வகைகள் என்னன்னு பார்க்கலாம். அணியினுடைய வகைகள் வந்து நிறை அணி. ஒரு அணியில் வந்து ஒரே ஒரு நிறை மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம நிறை அணின்னு சொல்லுவோம். நிரல் அணி, ஒரே ஒரு நிரல் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம நிரல் அணின்னு சொல்லுவோம். அடுத்து சதுர அணி. ஒரு அணியில் உள்ள உறுப்பு நிறைகளின் எண்ணிக்கையும் நிரல்களின் எண்ணிக்கையும் சமம்னா அதை நம்ம சதுர அணின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நமக்கு மூளைவிட்டு அணி. ஒரு அணியில் வந்து நமக்கு மூளைவிட்டத்தில் மட்டும் நமக்கு வந்து நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம மூளைவிட்டு அணின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து முக்கோண அணி. ஒரு அணியில் முதன்மை மூளைவிட்டத்திற்கு மேலே உள்ள உறுப்புகளோ அல்லது கீழே உள்ள உறுப்புகளோ பூஜ்ஜியம் எனில் அதை நம்ம முக்கோண அணின்னு சொல்லுவோம். அடுத்து பூஜ்ஜிய அணி. ஒரு அணியில் வந்து அனைத்து உறுப்புகளும் பூஜ்ஜியம்னா நம்ம அதை பூஜ்ய அணின்னு சொல்லுவோம். பூஜ்ய அணியினுடைய வரிசை வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரு 1/1 இருக்கலாம், இல்லை 2/1 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து நம்ம திசையிலி அணி பார்க்கலாம். ஒரு அணியில் வந்து ஒரு சதுர அணியில் முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமம்னா அதை நம்ம திசையிலி அணின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து நிறை நிரல் பரிமாற்ற அணி. ஒரு அணியில் நிறைகளை நிரல்களாகவோ அல்லது நிரல்களை நிரல்கள் நிறைகளாகவோ மாற்றி எழுதும்போது கிடைக்கும் அணி வந்து நமக்கு பரிமாற்ற அணின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அழகு அணி. அழகு அணி வரிசை 2 உடைய அழகு அணியை வந்து நம்ம I2 சொல்லுவோம். I2 வந்து எப்படி இருக்குன்னா 1001. அடுத்து வந்து வரிசை 3 உடைய அழகு அணினா I3 சொல்லுவோம். அது வந்து 100010001. இப்போ நம்ம அணிக்கோவையை பற்றி பார்க்கலாம். மெய்யெண்கள் அல்லது கலப்பெண்களை உறுப்புகளாக கொண்ட எண் வரிசை உள்ள ஒரு சதுர அணியில் வந்து நாம் வந்து மற்றொரு எண்ணை தொடர்பு படுத்த முடியுமானால் அதை நம்ம ஏயின் அணிக்கோவைன்னு சொல்லுவோம். அணிக்கோவை ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸ் ஏன்னு சொல்லலாம், அல்லது டெல்டா ஏ, அல்லது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்ம அணிக்கோவையினுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அணிக்கோவையினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சம் மாடுலஸ் 1, 2, 4 மைனஸ் 1, 3, 0 4, 1, 0 இதனுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அணியை வந்து நம்ம அணிக்கோவையை வந்து நம்ம எப்படினாலும் நம்ம விரிவு செஞ்சுக்கலாம். நிறை வழியாகவும் விரிவு செய்யலாம், இல்லை நிரல் வழியாகவும் விரிவு செய்யலாம். இப்போ நம்ம வந்து நான் வந்து நிறை வழியாக விரிவு செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நிறையில் என்ன இருக்குது? 1 நம்பர் இருக்குது. அப்போ அந்த 1 நம்பர் எழுதணுன்னா 1 நம்பர் வந்து எந்த ரோல இருக்குதோ, எந்த நிறையில் இருக்கோ அதை நம்ம விட்டுருணும். எந்த காலம் அதாவது நிரலில் இருக்கோ அதை விட்டுருணும். மீதி ஒரு சிச்சினி கோவை கிடைக்கும், அதுதான் 3010. அப்போ 1 வந்து சிச்சினி கோவை வந்து நமக்கு மாடுலஸ் 3010. அடுத்து வந்து அடுத்து சிம்பல் மாற்றிக்கணும். நம்ம இணைக்காரணி அப்படின்னாலே நம்ம வந்து சிம்பல் மாற்றிக்கணும். மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ் வரும். இப்போ -2 எடுக்கும்போது இந்த 2 வந்து எந்த 2 சிச்சினி கோவைனா இந்த 2 வந்து எங்கே இருக்கோ அந்த ரோ விட்டுருணும், எந்த காலமும் அதை விட்டுருணும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? -1, 0, 4, 0 அதான் எழுதியிருக்கேன். -1, 0, 4, 0 இப்போ அடுத்த நம்பர் 4. 4 எந்த ரோவில் இருக்கோ அதை விட்டுருணும், எந்த காலத்தில் இருக்கோ அதை விட்டுருணும். அப்போ மீதி வந்து நமக்கு என்ன இருக்கும்? 4 × |1, 3, 4, 1 அப்போ 4 × |-1, 3,
41 இது மதிப்பு கண்டுபிடிச்சலாம் நம்ம 1 அப்படி எழுதிக்கணும் உள்ள வந்து இருக்கிற அணிக்கு அணிக்கோவைக்கு வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் முதன்மை மூலைவிட்டத்தை பெருக்கிக்கலாம் 3 ஐ 0 பெருக்கினா 0 வரும் ஃபார்முலால ஒரு மைனஸ் 1 ஐ 0 பெருக்கினா 0 அடுத்து வந்து மைனஸ் 2 எழுதிக்கணும் மைனஸ் 1 ஐ 0 பெருக்கினா 0 ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும் 4 ஐ 0 பெருக்கினா 0 அடுத்து 4 பிளஸ் 4 போட்டுக்கணும் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும் 4 3 12 அப்போ மைனஸ் 12 இப்போ இதை நம்ம சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் 1 இன்ட்டு 0 மைனஸ் 0 0 மைனஸ் 2 இன்ட்டு 0 மைனஸ் 0 0 பிளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 12 நம்ம கூட்டணும்னா மைனஸ் 13 வரும் இப்போ 1 கூட 0 கூட எதை பெருக்கினாலும் நமக்கு வந்து 0 தான் வரும் அதே மாதிரி இந்த ரெண்டையும் 0 பெருக்கினாலும் 0 தான் வந்துடும் இந்த கடைசி டேம் மட்டும் இருக்கும் பிளஸ் சி மைனஸ் சி பெருக்கினா மைனஸ் 4 13 52 அப்போ இந்த அணிக்கோவையினுடைய மதிப்பு வந்து மைனஸ் 52 இப்போ அடுத்து நம்ம அணிக்கோவையினுடைய பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம் அணிக்கோவையினுடைய பண்புகள் என்ன அப்படின்னா ஒரு அணிக்கோவையில் நிறைகளை நிரல்களாக நம்ம பரிமாற்றம் செஞ்சோம்னா அந்த அணிக்கோவையின் மதிப்பு மாறாது இது ஒரு பண்பு இப்போ அடுத்த பண்பு வந்து ஒரு அணிக்கோவையில் இரு நிறைகளை நம்ம வந்து இரு நிறைகளை பரிமாற்றம் செய்தால் அந்த அணிக்கோவையின் குறி மட்டுமே மாறும் ஃபஸ்ட்டு என்ன அணிக்கோவை இருந்துச்சுனோ அதுக்கு ஆன்சர் 1 வந்துச்சுன்னா நம்ம அடுத்து வந்து நம்ம ரெண்டு நிறையை வந்து பரிமாற்றம் செஞ்ச பிறகு அதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு மைனஸ் 1 ஆன்சர் வரும் அடுத்த பண்பு என்ன அப்படின்னா ஒரு அணிக்கோவையில் இரு நிறைகள் சமம் எனில் அந்த அணிக்கோவையின் மதிப்பு 0 சப்போஸ் R2 R3 நமக்கு 0 அப்படின்னா R2 R3 சமமாக இருந்துச்சுன்னா இதனுடைய மதிப்பு நமக்கு 0 வந்துடும் அடுத்த பண்பு ஒரு அணிக்கோவையில் இரு நிறைகள் வந்து விகித சமத்தில் இருந்துச்சுன்னா அந்த அணிக்கோவையின் மதிப்பு 0 இப்போ அணிக்கோவையின் பண்புகளை பயன்படுத்தி நம்ம ஒரு கணக்கு செய்யலாம் இப்போ மாடுலஸ் 1 3 4 102 18 36 17 3 6 இப்போ இதனுடைய மதிப்பை வந்து நம்ம அணிக்கோவையினுடைய பண்புகளை பயன்படுத்தி செய்ய போகிறோம் 4வது ஒரு பண்பு பார்த்தோம் ஒரு அணிக்கோவையில் இரு நிறைகள் விகித சமத்தில் இருந்தால் அந்த அணிக்கோவையின் மதிப்பு 0 இப்போ இதில் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நிறையை பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு எந்த வாய்ப்பாடும் காமனாக இல்லை இப்போ அடுத்த ரோவை பார்க்கும்போது அதாவது அடுத்த நிறையை பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு 6 வாய்ப்பாடு காமனாக இருக்குது அப்போ அந்த 6 நம்பரை வெளியில் எடுத்துட்டோன்னா 102 எத்தனை 6 இருக்கும் 17 6 இருக்கும் அப்போ நம்ம ஈக்குவல்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு ரோவை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கணும் 1 3 4 அடுத்து வந்து 2வது ரோவில் நமக்கு 6 வாய்ப்பாடு காமனாக இருக்குது 6 வெளியில் எடுத்துட்டோன்னா 6 17 102 18 எத்தனை 6 இருக்குது அப்படின்னு பார்த்தா 3 6 3 6 18 அப்போ உள்ள 3 போட்டுக்கணும் அடுத்து 36 எத்தனை 6 இருக்குது 6 அப்போ 6 போட்டுக்கணும் அடுத்து 3வது ரோவை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் 17 3 6 இப்போ நமக்கு வந்து R2 R3 வந்து நமக்கு சமமாக இருக்குது அப்போ அது ஒரு பண்பு பார்த்தோம் ஒரு அணிக்கோவில் இரு நிறைகள் சமம் சர்வ சமம் எனில் அந்த அணிக்கோவையின் மதிப்பு 0 அப்போ நமக்கு 6 × 0 ஏன்னா R2 = R3 R2 R3 சமமாக இருக்குது அப்போ இது ரெண்டு பேருக்குனா 6 × 0 0 இந்த அணிக்கோவையின் மதிப்பு நமக்கு 0 இப்போ அடுத்து நம்ம சேர்ப்பணி பற்றி பார்க்க போகிறோம் சேர்ப்பணினா என்ன ஃபார்முலா என்ன HA = AIJ transpose இதில் AIJங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இணைக்காரணி அணி இணைக்காரணி அணினா என்னது ஒரு அணிக்கோவையில் வந்து நமக்கு தகுந்த குறியுடன் கூடிய சிச்சனி கோவையை தான் நம்ம இணைக்காரணி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நேர்மாறணி பற்றி பார்க்க போகிறோம் ஏயின் நேர்மாறு அணியை வந்து நம்ம A-inverse அப்படின்னு சொல்லலாம் ஏயின் நேர்மாறை நம்ம A-inverse அப்படின்னு எழுதலாம் A-inverse ஃபார்ம்லாம் என்னென்னா 1/|A|A A-inverse = 1/|A|A இப்போ நேர்மாறு அணிக்கு ஒரு கணக்கு செய்யலாம் இப்போ நம்ம நேர்மாறு அணி கணக்கு செய்யலாம் A =
ரெண்டு நாலு மைனஸ் மூணு ரெண்டு அப்படிங்கிற அணி இருக்குது. எனில் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் என்ன? ஏ இன்வர்ஸுங்கிறதா நேர்மார் அணி. இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்ம்லாம் என்ன? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை மாட்லஸ் ஏ அட்ஜே. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்ம்லால என்ன இருக்குது அதை கண்டுபிடிச்சிடலாம், மாட்லஸ் ஏ. அப்போ மாட்லஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏங்கிற அணிக்கு வந்து நம்ம அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ மாட்லஸ் ஏ ஈக்குவல் டு மாட்லஸ் ரெண்டு நாலு மைனஸ் மூணு ரெண்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதன்மை மூலைவிட்டத்தை பெருக்கிடலாம், ரெண்டு ரெண்டு நாலு. ஃபார்ம்லால ஒரு மைனஸ் வரும். அடுத்து வந்து மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு நாலு மைனஸ் பன்னிரெண்டு. ஃபார்ம்லால ஒரு மைனஸ் வரும்போது அது ப்ளஸ் பன்னிரெண்டு ஆயிரும். நாலு ப்ளஸ் பன்னிரெண்டு பதினாறு. நமக்கு பதினாறுங்கிற ஆன்சர் வந்திருக்கு. ஆன்சர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ வரல. சப்போஸ் ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நமக்கு நம்பர் வந்திருக்கனால தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் உள்ளது. ஏ ஈக்குவல் டு ரெண்டு நாலு மைனஸ் மூணு ரெண்டு. இப்போ ஃபார்ம்லால நம்ம மாட்லஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு பதினாறுன்னு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜே. அட்ஜே கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜே ஈக்குவல் டு வரிசை ரெண்டு உள்ள அணினா நம்ம அட்ஜியை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, முதன்மை மூலை விட்டத்தில் வந்து இடத்த மாற்றணும். அதாவது ஏ ஒன் ஒனில் இருக்கிற நம்பரை ஏ டூ டூவில் போடணும், ஏ டூ டூவில் இருக்கிற நம்பரை வந்து நம்ம ஏ ஒன் ஒனில் போடணும். இப்போ இங்கே வந்து ரெண்டுமே நமக்கு சேம் நம்பர் தான் வருது. அதனால் நமக்கு ஆன்சர் வந்து இங்கேயும் ரெண்டு தான் வரும், இங்கேயும் ரெண்டு தான் வரும். அடுத்து வந்து நம்ம துணை மூலை விட்டத்தில் வந்து நம்ம சிம்பல் மாற்றணும். அதாவது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும், மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும். இப்போ இங்கே நமக்கு ப்ளஸ் நாலு இருக்குது. அப்போ நமக்கு இங்கே வந்து என்ன ஆன்சர் போடணும்? மைனஸ் நாலு. அடுத்து மைனஸ் மூணு இருக்குது. அப்போ இங்கே நம்ம ப்ளஸ் மூணு போடணும். இப்போ அட்ஜே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்ம்லால அப்ளை பண்ணிடலாம். தெர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை மாட்லஸ் ஏ. மாட்லஸ் ஏ என்ன ஆன்சர்? பதினாறு. அடுத்து அட்ஜே வந்து ரெண்டு மைனஸ் நாலு மூணு ரெண்டு. இதுதான் நேர்மாறு அணியுடைய ஆன்சர். இப்போ நம்ம உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வுங்கிற உத்தியை வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, பேராசிரியர் வேஸ்லி டபிள்யூ லியோன்டிப் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தனா, பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிற்றலை விளைவுகளை வந்து நம்ம பகுப்பாய்வு செய்கிறதுக்கு பயன்படுது. இப்போ இந்த இது வந்து நம்ம தொழிற்சாலைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து இது செயல்படுமா, இந்த திட்டம் செயல்படுமா செயல்படாதா அப்படி செக் பண்ணுறதுக்கு ஹாக்கின் சைமன் அப்படி ரெண்டு பேர் வந்து நமக்கு ரெண்டு நிபந்தனை வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு நிபந்தனையை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த பொருளாதார கட்டமைப்பு வந்து நமக்கு செயல்படும்னு அர்த்தம். இப்போ ஹாக்கின் சைமன் நிபந்தனை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐ மைனஸ் பியின் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் மிக எண்களாக இருக்கணும். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் வந்து மாட்லஸ் ஐ மைனஸ் பி வந்து மிக எண்ணாக இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பொருளாதார கட்டமைப்பு நமக்கு செயல்படும். இப்போ நம்ம இதனை கணக்கு செய்யலாம். உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வு. உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வில் வந்து நமக்கு இது ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. உற்பத்தியாளர் பிரிவு, உபயோகிப்போர் பிரிவு, பி ஒன் பி டூ. இது வந்து பத்து இருபத்தஞ்சி இருபது முப்பது. இதை நம்ம ஒரு அணியாக எடுத்துக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு இருக்கனால இதை ஏ ஒன் ஒன் எடுத்துக்கணும். இது வந்து ஏ ஒன் டூ. அடுத்து வந்து இது ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு இருக்கனால ஏ டூ ஒன். அடுத்து வந்து இது ஏ டூ டூன்னு எடுத்துக்கணும். அடுத்து இதில் இறுதி தேவைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து நமக்கு கணக்கில் தேவையில்லை, அதை நம்ம விட்டுடலாம். அடுத்து வந்து மொத்த உற்பத்தி. உற்பத்தி வந்து நம்ம எக்ஸ் ஒன் எக்ஸ் டூங்கிற ஒரு அணியாக எடுத்துக்கணும். ஐம்பது அறுபது. இப்போ நம்ம கணக்கு செய்யலாம். கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, பி ஒன் ஈக்குவல் டு முப்பத்தஞ்சுக்கும் பி டூ ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டுக்கும் மாறும்போது உற்பத்தி அளவுகளை கண்டுபிடி. இப்போ நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். ஏ ஒன் ஒன் ஈக்குவல் டு பத்து, ஏ ஒன் டூ ஈக்குவல் டு இருபத்தஞ்சி, அடுத்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஐம்பது, அடுத்து ஏ டூ ஒன், ஏ டூ ஒன் ஈக்குவல் டு இருபது, ஏ டூ டூ ஈக்குவல் டு முப்பது, எக்ஸ் டூ ஈக்குவல் டு அறுபது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தொழில்நுட்ப அணியை கண்டுபிடிக்கணும். பிங்கிறது என்ன அப்படின்னா தொழில்நுட்ப அணி. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வுடைய ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி இன்வர்ஸ் டி. இதில் வந்து பிங்கிறது நமக்கு தொழில்நுட்ப அணி. பி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? பி ஈக்குவல் டு அணி பி ஒன் ஒன், பி ஒன் டூ, பி டூ ஒன்,
B22 first வந்து நம்ம B11 கண்டுபிடிச்சிரலாம் B11 னா என்ன ஃபார்முலா அப்படினா A11 by X1 அப்ப A11 என்னது கொடுத்திருக்காங்க 10 by X1 வந்து நமக்கு 50 இந்த 0 0 கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு வந்து 1 by 5 இப்போ அடுத்து B12 கண்டுபிடிக்கணும் B12 னா என்ன ஃபார்முலா A12 by X2 A12 என்னது 25 X2 வந்து 60 இது நம்ம 5 வைப்பல்ல கேன்சல் பண்ணிரலாம் 5 25 12 5 60 அப்ப ஆன்சர் 5 பை 12 இப்போ அடுத்து B21 கண்டுபிடிக்கலாம் B21 னா என்ன ஃபார்முலா A21 by X1 A21 என்னது 20 X1 வந்து நமக்கு 50 20 பை 50 இந்த 0 0 கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு 2 பை 5 கிடைக்கும் அடுத்து B22 B22 னா ஃபார்முலா A22 by X2 A22 என்னது 30 by X2 வந்து 60 0 0 கேன்சல் ஆயிரும் 1 3 3 2 3 6 அப்ப இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் 1 by 2 கிடைச்சிருக்கு இப்போ நம்ம Bங்கற அணி கண்டுபிடிச்சாச்சு B equal to 1 by 5 5 by 12 2 by 5 1 by 2 Bங்கற ஆன்சர் கிடைச்சிச்சு இப்போ நம்ம ஹாக்கின் சைமன் நிபந்தனைப்படி செயல்படுதா நம்ம செக் பண்ணனும் ஹாக்கின் சைமன் நிபந்தனையுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன I minus B இன் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் மிக என்ன இருக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் I minus B கண்டுபிடிச்சலாம் I minus B equal to Iங்கிறது இது வரிசை 2 உள்ள அணிங்கறனால நம்ம 1 0 0 1 னு எடுத்துக்கறோம் minus Bங்கிறது என்னது 1 by 5 5 by 12 2 by 5 1 by 2 இப்போ இது நம்ம இந்த I ல இருந்து நம்ம இத கழிச்சு எழுதிரலாம் 1 minus 1 by 5 1 minus 1 by 5 நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா 4 by 5 அடுத்து 0 minus 5 by 12 னா minus 5 by 12 அடுத்து 0 minus 2 by 5 னா minus 2 by 5 வரும் 1 minus 1 by 2 னா 1 by 2 இப்போ நம்ம I minus B ங்கற ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இதுல வந்து இது நம்ம முதன்மை மூலைவிட்டம்னு சொல்வோம் இது வந்து துணை மூலைவிட்டம் முதன்மை மூலைவிட்ட உறுப்புகள் மிக என்ன இருக்கு அதாவது பிளஸ் ஆ இருக்கானு பார்க்கணும் இங்க நமக்கு ரெண்டுமே பிளஸ் ஆ இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு நிறைவேற்றப்பட்டது இப்போ அடுத்து இரண்டாவது கண்டிஷன் பார்க்கலாம் இரண்டாவது கண்டிஷன் என்ன அப்படினா மாடுலஸ் I minus B இப்போ இந்த I minus B ங்கற அணிக்கு வந்து நம்ம அணிக்கோவை கண்டுபிடிக்கலாம் மாடுலஸ் 4 by 5 minus 5 by 12 minus 2 by 5 1 by 2 இப்போ இதுக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் முதன்மை மூலைவிட்டத்தை நம்ம பெருக்கிரலாம் 4 பை 5 பெருக்கல் 1 பை 2 அடுத்து ஒரு ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும் மைனஸ் 5 பை 12 பெருக்கல் மைனஸ் 2 பை 5 இப்போ நம்ம இதை பெருக்கிரலாம் 1 நாள் 4 I 2 10 அடுத்து ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும் இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் I 2 10 12 க்கு 5 60 இப்போ நமக்கு வந்து ஒரு பின்னத்துக்கு வந்து நமக்கு 60 ன்னு கிடைச்சிருக்கு அடுத்த பின்னத்துக்கு 10 அப்ப நம்ம இதையும் நம்ம 60 க்கு மாத்தறா நமக்கு கணக்கு செய்ய ஈஸியா இருக்கும் பகுதியை வந்து சேமா மாத்தணும் அதனால இந்த 10 கூட எதை பெருக்கினா நமக்கு 60 வரும்னா 6 அப்ப தொகுதியை பகுதியை நம்ம 6 ஆல பெருக்கிரலாம் 4 24 பைத்தார் 60 அப்ப 24 பை 60 மைனஸ் 10 பை 60 24 ல இருந்து 10 கழிச்சோம்னா 14 14 பை 60 இது நம்ம ரெண்டா வாய்ப்பால கேன்சல் பண்ணோம்னா 7 2 14 30 க்கு 2 60 அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 7 பை 30 கிடைச்சிருக்கு 7 பை 30ங்கிறது ஒரு பிளஸ் நம்பர் மிக எண் கிடைச்சிருக்கு அப்ப ஹாக்கின் சைமன் உடைய இரண்டாவது கண்டிஷனும் நம்ம நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்போ நம்ம அடுத்து நம்ம உள்ளீடு வெளியீடு பகுப்பாய்வு ஃபார்முலால அப்ளை பண்ணிரலாம் ஃபார்முலா என்ன அப்படினா x equal to i minus b inverse d இப்போ நம்ம i minus b inverse கண்டுபிடிக்கணும் i minus b inverse ஃபார்முலா என்ன அப்படினா 1 by i minus b inverse equal to 1 by modulus i minus b adj i minus b அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடுலஸ் i minus b ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் adj i minus b கண்டுபிடிக்கணும் adj i minus b equal to adjங்கிறது நமக்கு வந்து i minus b ல வந்து நம்ம நம்ம என்ன செய்யணும் துணை மூலை முதன்மை மூலை விட்டத்துல வந்து நம்ம i minus b இங்க இருக்கு இதுல வந்து நம்ம முதன்மை மூலை விட்டத்துல வந்து நம்ம இடத்தை மாத்தணும் அப்ப இடத்தை மாத்தும்போது இங்க a22 ல இருக்க நம்பர் வந்து நமக்கு இங்க வந்துரும்
A11 இருக்க நம்பர் A22க்கு போயிடும். அப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும், 1/2, 4/5. துணை மூலை விட்டத்தில் வந்து நமக்கு வந்து குறியை மாற்றணும். அப்போ மைனஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இங்கே வந்து ஐ மைனஸ் பியில் மைனஸ் இருக்கு, அப்போ +5/12 ஆயிரும். அடுத்து -2/5 இருக்குது, அது வந்து நமக்கு +2/5 மாறிடும். இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஐ மைனஸ் பி இன்வெர்ஸ் =1 மாட்லஸ் ஐ மைனஸ் பி. மாட்லஸ் ஐ மைனஸ் பி என்னது, 7/30. அடுத்து அட்ஜ் ஐ மைனஸ் பி எழுதிடலாம், 1/2, 5/12, 2/5, 4/5. இப்போ இதில் பைக்கு பை வரும்போது நமக்கு வந்து இந்த கீழே இருக்க நம்பர் வந்து மேலே வந்துடும். அப்போ நமக்கு x=30/7. இந்த அணியை எழுதிக்கலாம், x=, அப்போ வந்து அணி வந்து 1/2, 5/12, 2/5, 4/5. அப்போ x=, ஐ மைனஸ் பி இன்வெர்ஸ் எழுதியாச்சு. டி, டீனா என்ன அப்படின்னா, கொஸ்டினில் வந்து நமக்கு கடைசியாக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, P1=35, P2=42 மாறும்போது உற்பத்தி அளவுகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இதை நம்ம ஒரு நிரல் அணியாக எழுதிக்கணும். டிங்கிறது நம்ம 35, 42 ஒரு நிரல் அணியாக எழுதிக்கணும். எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு அணியை பெருக்கிக்கலாம். ரெண்டு அணி பெருக்கல் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அணியுடைய நிறையை கொண்டு அடுத்த அணியினுடைய நிரலை பெருக்கணும். அப்போ பெருக்கும்போது 1/35, 35/2 ப்ளஸ், அடுத்து 5/42 பெருக்கும்போது 210/12. இப்போ அடுத்து வந்து நமக்கு 2/35 பெருக்கினா 70/5 ப்ளஸ், 4/42 பெருக்கணுன்னா 168/5. 35/2 வகுத்தோம்னா 17.5. 210/12 வகுத்தோம்னா 17.5. அடுத்து வந்து 70/5 வகுத்தோன்னா நமக்கு 14. 168/5 வகுத்தோம்னா 33.6. இப்போ நம்ம உள்ளே கூட்டிக்கலாம். 17.5 கூட்டினா நமக்கு 35 வரும். 14/33.6 கூட்டினா 47.6. இப்போ நம்ம 30/35 பெருக்கிட்டு நம்ம அதை 7 வகுத்தோம்னா நமக்கு 150 ஆன்சர் வரும். அடுத்து 30/47.6 பெருக்கிட்டு அதை நம்ம 7 வகுத்தோம்னா 204 ஆன்சர் கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் P1=₹. ஆன்சர் வந்து கோடியில் கொடுத்தாங்கன்னா கோடியில் எழுதணும், லட்சம் கொடுத்தாங்கன்னா லட்சத்தில் எழுதணும். அப்போ நமக்கு வந்து கோடியில் கொடுத்துருக்காங்க கணக்கில், அதனால் P1=₹150 கோடி. அடுத்து வந்து P2=₹204 கோடி.